அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே அமைந்த முத்தான ஞானப்பாடல்களை நான்காம் தந்திரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் சிவதத்துவத்தை பெரிதாக பேசி வந்த திருமூலநாயனார் இன்று பார்க்கக்கூடிய பாடல்களிலே சக்தி தத்துவத்தை பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கிறார். அவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். ஏய்ந்தனள் ஏந்திழை என் உளம் மேவி நயந்தனள் அங்கே நமசிவய எனும் பயந்து அணையோறும் பதம் அது பற்றும் பெயர்ந்தனன் மற்றும் பிதற்ற அறுத்தேனே. ஏய்ந்தனள் எய்தல் என்றால் இணங்கி ஒன்றாக கலந்திருத்தல் என்றாகிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஏந்திழை அல்லது சக்தி தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. நம் உடல் முழுவதுமாக பரவி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே நம்மை பேணி பாதுகாத்து வருகிறது. உடலின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து ஜீவசக்தியாகிய வாயுவே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நயந்தனள் என்றால் நம்மோடு இணைந்து உடல் முழுவதுமாக சக்தி தத்துவம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது பொருளாகிறது. இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற சக்தி தத்துவத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பற்றி பிடித்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே இந்த உலகமாயை பற்றியதான புலம்பல் நீங்கும். பிதற்றி கொண்டிருக்கிறோம், பலவிதமாக புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என்ன பாவம் செய்தேனோ, இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கிறேனே என்று புலம்புகிறோம். இந்த பிறவி ஏன் ஏற்பட்டது, இந்த பிறவி தலையிலிருந்து விடுபட முடியாதா என்றெல்லாம் புலம்பி தவிக்கிறோம். ஆனால் இந்த உடலை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை எப்படி பற்றி பிடிப்பது, அதை எவ்வாறாக சிரத்திற்குள்ளே செலுத்துவது, எப்படி செலுத்தி அதன் மூலமாக ஜீவப்பிரகாசத்தை அதிகரிப்பது, இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டுவிட்ட ஒருவனால் மட்டுமே இந்த துன்பத்திலே இருந்து விடுதலையாக முடியும். எனவே ஜீவசக்தியாகிய வாயு என்று அழைக்கப்பட்ட சக்தி தத்துவத்தை புரிந்தவர் மாத்திரமே யோக வெற்றியை பெறுவார் என்பது திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஆமத்து இனிது இருந்த அன்னமயத்தினை ஓமத்திலே உதம் பண்ணும் ஒருத்தி தன் நாமம் நமசிவ என்று இருப்பார்க்கு நேமத்தலைவி நிலவி நின்றாளே. உடலுக்குள்ளே நம்மை காப்பதற்காக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு தன் நிலையிலே தன் தத்துவத்திலே சிறிதளவு குறைவுபட்டு போய்விட்டாலும் நோய் என்றாகிவிடுகிறது. உதம் பண்ணும் ஒருத்தி ஓமத்திலே, ஓமம் என்பது எது? நெருப்பை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு வகையான யோகம் என்று கொள்ளலாம். யாகம், ஹோமம், ஓமம் என்றெல்லாம் இது அழைக்கப்படுகிறது. நெருப்பை மூட்டி பற்பல விதமான மூலிகை வேர்களை அதிலே போட்டு நெய் முதலாகியவற்றை சொரிந்து அதிலே உருவாக்கப்படக்கூடிய அந்த கரும்புகை, அந்த புகை என்பது பலவிதமான தீமைகளை விரட்ட வல்லது என்பதாக ஓமம் வளர்ப்பவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இந்த ஓமத்தில் நின்று ஆட்சி செய்யக்கூடிய தத்துவமாக இருப்பது ஜீவசக்தியாகிய வாயு என்கிற தத்துவம். நம் உடலுக்குள்ளே நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பை ஜீவசக்தியாகிய வாயு என்பது இடையராது ஊதி ஊதி அணைந்து விடாதபடியாக பக்குவமாக பாதுகாத்து வருகிறது. காற்று என்பது இல்லாமல் நெருப்பு என்பது இல்லை. தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பை காற்று என்பது சரியான வேகத்திலே வீசி ஓமம் என்கிற வகையிலே அணையவிடாதபடியாக கொழுந்துவிட்டு எரியும்படியாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் உண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உணவிலே முக்கியமான உணவு என்பது காற்று. காற்றே சகல ஜீவர்களுக்கும் முறையான முதல் உணவாக இருக்கிறது. இந்த வகையான தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய தேவி நேமத்தலைவி என்றாகிறாள். அந்த நேமத்தலைவிக்கு ஜீவசக்தியாகிய வாயு என்ற பெயர். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றியதான புரிதலை நமக்கு கொடுத்திருக்காவிட்டால் இங்கே திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய தலைவி சக்தி என்று சொல்லப்பட்ட விடயங்களுக்கான விளக்கத்தை புரியாமலே போயிருக்கக்கூடும். எப்படி பார்த்தாலும் ஞானவிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் மாத்திரமே சகல சித்தர்களுடைய நூல்களுக்கும் உயிராதாரமான தத்துவமாக இருக்கிறது என்பது முற்றிலும் உண்மை. பட்டம் பரிசே பரம் அஞ்செழுத்தின் இட்டம் மறித்திட்டு இரவு பகல் வர நட்டம் அது ஆடு நடுவே நிலையம் கொண்டு அட்டதேசப் பொருள் ஆகி நின்றாலே. எட்டு தேசங்கள் நம் உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பற்பல விதமான ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கத்தால் மனத்தகத்தே உருவாகியிருந்த பற்பல விதமான மாயைகள், அந்த மாயைகள் என்பவை எட்டு விதமாக இருக்கின்றன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை என்றழைக்கப்பட்ட இந்த எட்டு விதமான கெட்ட தத்துவங்களும் நம்முடைய பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சிக்கு காரணமாக இருக்கின்றன. இரவு பகல் என்பது எப்படி மாறி மாறி வருகிறதோ அதுபோல பிறப்பு இறப்பு என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு பட்டமும் பரிசுமாக பராபரத்தை அடைய வேண்டும் என்றால் அஞ்செழுத்தின் தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும்.
அஞ்செழுத்து என்பது நமசிவைய என்பது நமக்கு நன்கு விளங்கும். இருந்த போதிலும் கூட இதை நம்முடைய இஷ்டத்தால் நம்முடைய இடைவிடாத பயிற்சியின் காரணமாக சரியாக பற்றி பிடித்து இந்த ஐந்தெழுத்து தத்துவமாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை தேகத்திலே நிலைப்படுத்தி விட்டோம் என்றால் நமக்கு எந்த வகையிலும் நஷ்டம் என்பது ஏற்படாது, நிச்சயமான வெற்றி என்பது கிடைக்கும். எட்டு விதமான கெட்ட குணங்களையும் நீக்கியவர்களாக, வெறுப்பு வெறுப்பு அற்றவர்களாக, பராபரத்தை சரணடைந்து முத்தி மோட்சத்தை பெற்றவர்களாக நாம் மாறுவோம் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. அகாரம் உயிரே, உகாரம் பரமே, மகாரம் அலமாய் வரும் முப்பத்தாறில் சிகாரம் சிவமாய் வகாரம் வடிவமாய் அகாரம் உயிர் என்று அறையலும் ஆமே. எத்தனை பாடல்களை பார்த்தாலும் இந்த அகாரம் என்று அழைக்கப்பட்ட உயிர் தத்துவத்தை பற்றியே அனைத்து சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள். திருமூலர் பெருமானும் எண்ணற்ற பாடல்கள் வாயிலாக இந்த அகாரத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அகாரம் என்கிற சந்திரகலை தான் உகாரம் என்கிற உயிரை காப்பாற்றக்கூடிய தத்துவமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். உகாரம் என்பது நெருப்பு தத்துவமாக இருக்கிறது, அகாரம் என்பது நீர் தத்துவமாக இருக்கிறது. நீர் தத்துவம் சீராக இயங்குவதன் காரணமாகவே நெருப்பு தத்துவம் அணையாது ஒரு குறிப்பிட்ட நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலே சிகாரம் என்பது சிவமாக இருக்கிறது. சிகாரம் என்பது நெருப்பு. நம் உள்ளே இருந்து நம்மை கனகனப்பாக வைத்திருந்து மரணிக்க விடாமல் காப்பாற்றி கொண்டிருப்பது இந்த நெருப்பு தத்துவம். அந்த நெருப்பு தத்துவம் மிகாமலும் குறையாமலும் அதை காப்பாற்றி கொண்டிருப்பது என்னவோ அகாரம் என்று அழைக்கப்பட்ட காற்று தத்துவமே. இந்த காற்று தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்ட ஒருவருக்கு மாத்திரமே உயிரை பற்றியதான புரிதல் ஏற்படும். வகாரம் என்பது சுழுமணி மையத்தை குறிக்கக்கூடிய தத்துவத்தோடு இணைந்திருக்கிறது. வகாரம் என்கிற காற்று சிகாரம் என்கிற நெருப்போடு இணைந்து அகாரம் என்கிற ஜீவசக்தியாகிய வாயுவை, சந்திரகலையாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை உகாரம் என்கிற சூரியகலையோடு இணைத்து ஒரு குறிப்பிட்ட நிலையிலே சுழுமணி மையத்தில் அழுந்தி சுற்றி சுழலும் போது அது காரணமாக ஏற்படக்கூடிய புதிய விதமான காற்று வாசி என்றாகிறது. அந்த வாசி என்கிற காற்று மாத்திரமே நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு விட்டால் உயிர் தத்துவம் என்பது அகார தத்துவம்தான் என்பதை உறுதிபட நாம் புரிந்து கொண்டு விட முடியும். எப்படி பார்த்தாலும் தேகத்திற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவ தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் அதை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கும் நிச்சயமாக அகாரம் என்கிற சந்திரகலையை புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் திருமூலர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. நகார மகார சிகார நடுவாய் வகாரம் இரண்டு வழியுடன் கூடி உகாரம் முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே. ந ம சி வ ய என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து எழுத்துக்கள் ந என்கிற நிலம், ம என்கிற நீர், சி என்கிற நெருப்பு, வ என்கிற காற்று, ய என்கிற ஆகாயம், இவை எல்லாம் கலந்ததுதானே சகல ஜீவர்களுடைய பிண்டங்களும். அப்படி இருக்கும்போது மானுட உடலும் அப்படித்தானே இருக்கிறது. இதற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயங்கு சக்தி என்பது ஓங்காரநாதம். அது அகார உகாரங்கள் இணைந்த போது உள்ளே ஏற்படக்கூடிய வாசியின், அதாவது மூச்சுக்காட்டின் சுழற்சி நாதம் என்றே திருமூலர் குறிப்பிடுகிறார். இது சரியாக நின்றுவிட்டால் மகாரம் என்று அழைக்கப்பட்ட சுழுமணி மையத்திலே சந்திரகலை சூரியகலையின் இணைப்பின் காரணமாக மனத்தகத்தே ஞானம் என்பது பிறக்கும். ஞானம் என்பது எது? எது நம்முடைய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு ஜீவனுக்குள்ளே ஜீவசக்தியாக வாயுவை கொண்டு போய் சேர்க்க வைக்கக்கூடிய தத்துவம் எதுவோ அந்த தத்துவம்தான் மனத்தகத்தே நமக்கு பிறக்கக்கூடிய ஞானம் என்றாகிறது. சுருக்கமாக சொல்வதென்றால் ஜீவனை காப்பாற்றி கொள்ளக்கூடிய, ஜீவனின் பிரகாசத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஞானம் எதுவோ அதுவே உண்மையான உத்தம ஞானம் என்பது பொருள். அஞ்சுள ஆணை அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்சு எழுத்தும் அங்குசம் ஆவன, அஞ்சையும் கூட தடுக்க வல்லார்கட்கே அஞ்சு ஆதி ஆதி அகம் புகழாமே. காட்டகத்தே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிருகங்களிலே எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமான பெரிய மிருகமாக இருப்பது யானைதான். அப்படிப்பட்ட யானை யானைப்பாகன் கையிலே வைத்திருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய அங்குசத்திற்கு கட்டுப்படுகிறது. அந்த அங்குசத்தை கொண்டு யானையின் காதின் பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை யானைப்பாகன் அழுத்தும் போது அது தான் சொல்லக்கூடிய கருத்துக்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் சொல்வதை கேட்கும்படியாக மாறிவிடுகிறது. அத்தனை பெரிய பிரம்மாண்டமான யானையை ஒரு சிறிய அங்குசத்தால் மனிதன் கட்டிவிடுகிறான். அதுபோல இந்த உடல் என்று அழைக்கப்பட்ட இந்த உடல் தத்துவம் முழுவதையும் ஒரு அங்குசத்தைப் போல இருந்து தடுத்து மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் ஓட்டத்தை தடுத்து சரியான பாதைக்கு திருப்புவதற்கு தேவையான அங்குசமாக காற்றே இருக்கிறது. அந்த காற்றை எவர் ஒருவர் சரியாக புரிந்து கொள்கிறாரோ அவர் மட்டுமே அஞ்சையும் தடுத்தாட்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அஞ்சென்று அழைக்கப்பட்ட ஐந்து பூதங்களையும் கட்டி அதை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கு அந்த ஐந்து பூதங்களுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய ஒற்றை பூதமாக இருக்கக்கூடிய காற்று மாத்திரமே கருவியாக இருக்கிறது. மற்ற எந்த பூதங்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. காற்றை கொண்டு மட்டுமே நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சகலவிதமான பூதங்களையும் நம்மால் தடுத்து நம் வழிக்கு கொண்டு வர முடியும்.
எனவே காற்றை பிடிக்கும் கணக்கறிந்து விட்டவர்க்கு கூற்றை உதைக்கும் கூறியதுதான் என்பதை திருமூலர் தெளிவாக சொல்லுகிறார். அங்குசமாக இருக்கக்கூடிய ஐந்தெழுத்திலே ஓரெழுத்து வ என்கிற காற்றை குறிக்கக்கூடிய எழுத்து. அந்த வா என்கிற காற்றை குறிக்கக்கூடிய எழுத்தை இயங்க வைப்பதற்கான சூட்சுமம் அகாரம் என்று அழைக்கப்பட்ட சந்திரகலையிலே இருக்கிறது. புரிந்தவர் வெல்கிறார், புரியாதவர் வீழ்கிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.